ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சிம்பிஃபிகேஷன் மேட்ரிக்ஸில் மெத்தட் ஒன் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி மேக்ஸு வந்து ஆர்டர் போய் ஆர்டராக பார்க்கணும்னு பார்த்தோம் அடுத்து சிம்பிளிஃபிகேஷனாக என்னென்னு பார்த்தோம் இப்போ சிம்பிஃபிகேஷன் மேட்ரிக்ஸில் மெத்தட் ஒன்று இதில் நிறையா மெத்தட் இருக்குது வரிசையாக போவோம் இல்லை ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னா ப்ராக்கெட் மெத்தட் ப்ராக்கெட் மெத்தடில் கொடுத்து இந்த மாதிரி சிம்பிள்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ் மைனஸ் கொடுத்து நவ நடுவில் டிவைட் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணுன்னா நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா கிராஸ் மல்டிபிலிகேஷன் பண்ணுறோம் அஞ்சையும் எட்டையும் பெருக்கினோம்னா நாற்பது ஆறையும் ஒன்றையும் பெருக்கினோம்னா ஆறு அடுத்து கீழே உள்ளதை அப்படியே விட்டுருங்க மல்டி டிவைடு போட்டு நாளையும் நாளையும் பெருக்கினோம்னா பதினாறு ஒன்றையும் ஆறையும் பெருக்கணும்னா ஆறு சரிங்களா இதை பெருக்கினதுக்கப்புறம் கீழே உள்ளதை என்ன பண்ணணும்னா நம்ம இங்கேயே அடிக்க பார்க்கணும் அப்படி அடித்தோம்னா ஆறையும் ஆறையும் அடித்தோம்னா ஒன்று நாளையும் எட்டையும் அடித்தோம்னா இங்கே எட்டில் ரெண்டு நாள் இருக்குது சரிங்களா இப்போ என்ன பண்ணுறோம் கீழே உள்ளது அப்படியே பெருக்கி போட வேண்டியதுதான் ஒன்றையும் ரெண்டையும் பெருக்கணும்னா ரெண்டு ஒன்றையும் ஒன்றையும் பெருக்கினோம்னா ஒன்று அடுத்து நாற்பதில் ஆறு போச்சுன்னா முப்பத்தி நாலு டிவைடு ரெண்டு சரிங்களா அடுத்து பதினாறு ப்ளஸ் ஆறு கூட்டம்னா இருபத்தி ரெண்டு டிவைடு ஒன்று இப்போ என்ன பண்ணுறோம் இது எதுவும் அடிக்க முடியுமானா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால சைன சிம்பிளாக மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம் இந்த டிவைடுங்கிற சிம்பிளாக மல்டிப்ளிகேஷனாக நம்ம பெருக்கெல்லாம் மாற்றும்போது கீழே உள்ளது மேலே போயிடும் மேலே உள்ளது கீழே வந்துடும் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன் முப்பத்தி நாலு இன்ட்டு ஒன்று முப்பத்தி நாலு ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு முப்பத்தி நாளையும் நாற்பத்தி நாலையும் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வகுத்தோம்னா பதினேழு பை இருபத்தி ரெண்டு இது தான் ஆன்சர் அடுத்து இன்னொரு சம் பார்ப்போம் சிம்பிளிஃபை த்ரீ பை சிக்ஸ் ப்ளஸ் டூ பை த்ரீ டிவைட் ஃபைவ் பை சிக்ஸ் மைனஸ் ஒன் பை டூன்னு இருக்குது மூணு பை ஆறு ப்ளஸ் ரெண்டு பை மூணு டிவைடு அஞ்சு பை ஆறு மைனஸ் ஒன்று பை ரெண்டு இப்போ இதே மாதிரி கிளாஸிஃபிகேஷன் மூணையும் மூணையும் பெருக்கணும்னா ஒம்பது ஆறையும் ரெண்டையும் பெருக்கணும்னா பன்னெண்டு அஞ்சையும் ரெண்டையும் பெருக்கணும்னா பத்து ஆறையும் ஒன்றையும் பெருக்கணும்னா ஆறு இப்போ என்ன பண்ணுறோம்னா அதே மாதிரி இங்கே அடிக்கிறோம் ஆறையும் ஆறையும் அடிக்கிறோம் மூணையும் 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 ரெண்டையும் அடிக்க முடியாது அதனால என்ன பண்ணுறோம்னா ஆறையும் ரெண்டையும் அடிக்கிறோம் மூணையும் ஆறையும் அடிக்கிறோம் ரெண்டில் மூணு ரெண்டு இருக்கு ஆறில் இதை இதையே அடித்தோம்னா மூணு இதை இதையே அடித்தோம்னா ரெண்டு சரிங்களா இப்போனா அப்படியே க்ளாஸ் மூட்ணும் ஒன்று இன்று மூணு மூணு ஒன்று இண்டு ரெண்டு ரெண்டு அடுத்து பன்னெண்டையும் ஒம்போதையும் கூட்டினோம்னா இருபத்தி ஒன்று பத்தையும் ஆறையும் கூட்டம் மைனஸ் பண்ணோம்னா நாலு இப்போ இதையும் இதையும் நம்ம வந்து சைன் சேஞ்ச் பண்ண தேவையில்ல இந்த சம்பளம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்ததுனால தான் சைனை சேஞ்ச் பண்ணுறோம் இங்கே காம்ப்ளிகேட்டடாக இல்லை இருபத்தி ஒன்று மூணாலாக அடித்தோம்னா ஏழு நாலு ரெண்டு ஆளாக அடித்தோம்னா ரெண்டு அதை தூக்கி ஆன்சரை அப்படியே நம்ம போட்டுக்க வேண்டியது தான் அடுத்த சம்மு, சிம்ப பை பை செவன் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் டிவைடு நைன் பை சிக்ஸ் ப்ளஸ் டூ பை செவன் சிம்பிளிஃபை அஞ்சு பை ஏழு ப்ளஸ் ஒன்று பை ஆறு டிவைடு ஒம்பது பை ஆறு ப்ளஸ் ரெண்டு பை ஏழுன்னு சம்மு கொடுத்துருக்கான் இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும் கீழே எல்லா வேலையும் சேமாக இருக்குது ஆறு ஆறு அடித்தா ஒன்று ஏழு ஏழு அடித்தா ஒன்று அதனால நம்ம வந்து கீழே உள்ள கண்டுக்க தேவையில்ல ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் மட்டும் போதும் அஞ்சை ஆறையும் கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணோம்னா முப்பது ஒன்றே ஏழையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா ஏழு அடுத்து ஒம்போதையும் ஆறையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா அறுபத்தி மூணு ரெண்டையும் ஆறையும் க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா பன்னெண்டு சரிங்களா இப்போ இதை ஆட் பண்ணி அப்படியே எடுத்து போட்டோம்னா அவ்வளோதான் ஆன்சர் முப்பது ப்ளஸ் ஏழு முப்பத்தி ஏழு அறுபத்தி மூணு ப்ளஸ் பன்னெண்டு எண்பத்தெட்டு அது அப்படியே முப்பத்தி ஏழு டிவைடு எண்பத் எண்பத்தி எட்டு அவ்வளோதான் ஆன்சர் முப்பத்தி ஏழு டிவைடு எண்பத்தெட்டு அடுத்த சம்ம சிம்பிளிஃபை ஒன்று பை ஏழு ப்ளஸ் ரெண்டு பை அஞ்சு டிவைடு ஆறு பை அஞ்சு ப்ளஸ் ஒம்பது பை ஏழு சொலூசன் இங்கேயும் கீழே உள்ள வேல்யூலாம் சேமாக இருக்குது அப்போ ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் மட்டும் போதும் அஞ்சு ப்ளஸ் பதினாலு டிவைடு நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் நாற்பத்தஞ்சு ஆறு ஏழையும் கிராஸ் மல்டிப் நாற்பத்தி ரெண்டு ஒம்போதையும் அஞ்சையும் க்ராஸ் மல்டிபிளிகேன் பண்ணோம்னா நாற்பத்தஞ்சு இப்போ ஜஸ்ட்டு கூட்டி வகுத்தா மட்டும் போதும் எடுத்து போட்டால் மட்டும் போதும் அஞ்சே பதினாலேயும் கூட்டினா பத்தொம்போது நாற்பத்தி ரெண்டையும் நாற்பத்தஞ்சையும் கூட்டினா எண்பத்தி ஏழு பத்தொம்போதையும் எண்பத்தி கூட்டி போட்டோம்னா அதுதான் ரிசல்ட்டு ஆன்சர் வந்துருச்சு திரும்ப சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ வந்து சிம்பிளிஃபிகேஷன் மேட்ரிக்ஸில் மெத்தட் ஒன்று இது ப்ராகேட் மெத்தட் சயின்ஸ் சிம்பிள்ஸை வச்சு இது வரும் இந்த மாதிரி வரும்போது ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி கீழே உள்ளதை சால்வ் பண்ணி போட்டாலே இதுக்கான மெத்தட் முடிஞ்சிருச்சு ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் சயின்ஸில் நீங்கள் ஈஸியாக மைண்டும் இருக்கு தான் ரொம்ப ஈஸி தான் ஏதாச்சும் இந்த வீடியோ பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள் தேங்க்யூ